வணக்கம் நான் கலை வெல்கம் டு ஹர்ஷாவும் அம்மாவும் ஸ்வீட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்வீட் பாம்பே ஹல்வா வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த அல்வா செய்ய நான் இன்னைக்கு ஒரு கப் கார்ன்ஃப்ளார் மாவு சுகர் மூணு கப் ஏலக்காய் கால் ஸ்பூன் முந்திரி பத்து ஆரஞ்சு ரெட் கலர் ஃப்யூ டிராப்ஸ் நெய் ஐம்பது எம்எல் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் கான்ஃப்ளார் மாவை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு ஒரு கப் கார்ன்ஃப்ஃபிளருக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் பால் மாதிரி தண்ணியாக கரைக்கணும் நீங்கள் கார்ன்ஃப்ளாரை கெட்டியாக கரைச்சிட்டிங்கன்னா குக் பண்ணும்போது உடனே கெட்டியாகிடும் அப்புறம் அல்வாவோட டெக்ஸ்சர் கரெக்டாக கிடைக்காது அதுக்காக தான் தண்ணியாக கரைக்கணும்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நீங்கள் கரைச்ச கார்ன்ஃப்ஃபிளார் மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பாம்பே அல்வா செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேயில் நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அல்வா ரெடியான உடனே டேரக்டாக அதில் மாற்றி செட் பண்ண முடியும் அடுத்து ஒரு பேன் ஆறு கடாயில் எடுத்திருக்க சர்க்கரையில் பாதி சர்க்கரை போட்டு அந்த சர்க்கரை மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க நான் மூணு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் அதனால் ஒன்றரை கப் சர்க்கரையை இப்போ சேர்த்துக்கிறேன் சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சா மட்டும் போதும் ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம்னு பாகுபதத்துக்கு வர வரைக்கும் கொதிக்க வைக்க வேண்டாம் சர்க்கரை தண்ணியில் கரைஞ்ச உடனே ரெண்டு ஸ்பூன் ஆயில் இந்த சர்க்கரை தண்ணியில் சேர்த்துக்கோங்க கார்ன்ஃபிளாரை டேரக்டாக இந்த சுகர் தண்ணியில் சேர்க்கும்போது கடாயில் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்த பிறகு கரைச்சி வச்ச கான்ஃப்ளாரை இதில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் வேகமாக மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்காது நீங்கள் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கெட்டியாக வரும் இந்த மாதிரி கெட்டியாக வர ஆரம்பித்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வைங்க கார்ன்ஃப்ளார் இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்த பிறகு மீதி இருக்கிற சர்க்கரையை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதில் நான் ஃப்ளேவருக்காக கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் ஃபுட் கலரும் சேர்த்துருக்கேன் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இந்த சர்க்கரை கான்ஃப்ளார் கூட சேர்ந்து ஆன பிறகு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் எல்லா சர்க்கரையும் கார்ன்ஃப்ளார் கூட மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லா நெய்யையும் ஒரே டைமில் சேர்த்தா கார்ன்ஃப்ளாரில் நல்லா மிக்ஸ் ஆகாது அதனால தான் நீங்கள் எடுத்து வச்சுருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த அல்வாக்கு முந்திரியை வறுத்து போடக்கூடாது பச்சை முந்திரியை தான் சேர்க்கணும் மீதி இருக்கிற நெய்யையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அல்வானாலே ரொம்ப நேரம் குக் பண்ணணும் கஷ்டம்னு நினைப்பீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம்தான் இது செய்யறதுக்கு இப்போ நெய் தடவி வச்சுருக்கிற ட்ரேயில் இந்த சூடான அல்வாவை போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் இதை முப்பது நிமிஷம் நல்லா ஆறின பிறகு நீங்கள் விரும்புகிற ஷேப்பில் கட் பண்ணுங்கள் இந்த அல்வா செய்கிறது ரொம்பவே ஈஸி கான்ஃப்ளார் மாவை எந்த அளவு தண்ணியில் கரைக்கிறோம் நெய்யை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுறோம் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அல்வா கரெக்டாக வரும் பிரமாதமான பாம்பே அல்வா இப்போ ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்